ஹலோ ஐஸ் வெல்கம் பேக் டு ஜினேஸ் கேமிங். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன கேம்லேயே பார்க்க போகிறோம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க் மொபைல் தான். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆர்க் மொபைல் ப்ளே பண்ணி 1 இயர் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ ரீசெண்டாக என்னென்னு தெரியல, நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஆர்க் மொபைல் சீசன் 2 கொண்டு வாங்க ப்ரோ, ஆர்க் மொபைல் போடுங்க ப்ரோன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக தான், பட் ஆனால் இது வந்து புது சீரீஸ் கிடையாது, நம்மளோட பழைய வேர்ல்டு இருக்குல்ல. ஸோ அந்த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா ரீவிசிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ சீசன் 2 வருமாங்கிறது எனக்கு தெரில, பட் உங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நிறைய லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஸோ சீசன் 2 வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். மேபி என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக நான் வந்து மொபைல் சீசன் 2 பண்ணுறேன். ஓகேங்களா? பட் பிசியே இருக்குது, மொபைல் தான் ஆசைப்பட்டீங்கன்னா கூட பண்ணலாம், பார்ப்போம். ஓகேங்களா? உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ஸோ ஓகே, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்மளோட பழைய வேர்ல்டை பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட 1 இயர் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆயிடுச்சு. ஸோ 12 டேஸ் அதிகமாகவே ஆயிடுச்சு, முன்னாடியே பார்த்துருந்தா அப்படின்னா வைக்கல. ஸோ 10 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கலாம், பட் டிலே ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல, இன்றைக்கி இந்த வேர்ல்டை பார்த்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற சுற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வேர்ல்டு நான் இன்னுமே பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணவே இல்லை. ஸோ எனக்கு எப்போயும் ஆர்க் மொபைல் வந்து டெலிட் பண்ணலாம் தான் தோணுச்சு. ஸோ ப்ளே ஸ்டோர்லேருந்து கூட இப்போலாம் இல்லைன்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலுமே இப்போ மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணாமல் அப்படியே வச்சிருந்தேன். வேர்ல்டுமே பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த வேர்ல்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்டு என்னலாம் பண்ணி வச்சிருக்கோம், கடைசி எப்படி முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அங்கே நம்ம மோசஸ்லாம் பார்த்துட்டே இருக்குது. இதுக்கு நடுவில் ஆர்க் பிசி எக்கச்சக்கமாக நம்ம வந்து பண்ணிட்டோம், பட் அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா மொபைல் தான் கைஸ் நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ மேபி மொபைல் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் நீங்களும் கூட சேர்ந்து ப்ளே பண்ணனாலே என்னன்னு தெரில. சரி ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு டங் பைட்டில் பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சிருக்கோம். இவனெல்லாம் ஒரு ஆதி காலத்தில் பிடிச்சதுன்னு நினைக்கிறேன், பட் இவனோட இன்வென்ட்ரில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராப்டம் உருவாக்குனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னோ ஏரியாவுக்கு போகிறதுக்கு நினைக்கிறேன். ஸோ கடைசி வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு சீரீஸை ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தவங்களுக்கு தெரியும், இங்கே நிறைய கிஃபனுக்கு கூட வச்சிருக்கேன் ஹேட்ச் பண்ணாமல். ஸோ இதுக்கப்புறம்லாம் ஹேட்ச் பண்ண டைம் எடுத்துக்காது, ஸோ ரொம்ப டைம் எடுத்துக்கனால வேணாம். ஓகேங்களா? ஸோ இதில் ராப்டர் எக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைக்கோட கேபிள்லாம் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் பெருசாக எந்த கேம் பிளேயும் எனக்கு தெரிஞ்சு இருக்காது. ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சதே விசிட் பண்ணி பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து வழக்கம் தானே, ஒரு கேமை கம்ப்ளீட் பண்ண ஒரு நல்ல போன சீரீஸை ஒரு வருஷம் கழித்து நம்ம அதை ரீவென் பண்ணி பார்க்குறது. ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து பார்க்க போகிறது கிடையாது. இந்த வேர்ல்டும் பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிடுவேன் நினைக்கிறேன், பட் அதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு டைம் பார்க்கலாமே அப்படிங்கிறக்காக தான் உள்ளே வந்து விசிட் பண்ணி பார்க்குறேன். பிகாஸ் சீசன் 2 ரோல் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதை பண்ணுறோம் அப்படின்னா இந்த வேர்ல்டு போகிறதுக்கு வாய்ப்பில் இருக்குது. ஸோ அதுக்காக தான். ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸோ மேமத்துக்கு லெவலப்லாம் வந்துருக்குதுங்க. ஸோ அதையும் போட்டு விட்டுலாம். ஸோ ஆர்க் பிசி விளாண்டுட்டு மொபைல்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ கிராஃபிக்ஸும் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ லேக் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பட் பரவாயில்ல, இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம் பாருங்களேன், அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ பிசிலாம் வரதுக்கு முன்னே நம்ம ஆர்க் மொபைலில் தான் அப்படிப்பட்டு ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ வேறு லெவலில் சிங்கே வருங்க. ஆர்ஜிலாம் பார்த்தீங்கன்னா கலர் கலராக ஜிகுஜிகுன்னு இருக்குது. ஸோ ஈரி, ஆமாம். ஸோ இது டஞ்சனில் பிடிச்சது. தென் இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இது பேர் ஜர்பாவோ தானே? ஆமாம், ஜெர்பாவோ பார்த்தீங்கன்னா உள்ள இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேனரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்க் பிசியில் இல்லைன்னு நினைக்கிறேன், மொபைலில் மட்டும்தான் இருக்குது. நம்ம பெட்ரான் மேலே இருக்கிறாப்பில். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கட்டின வீடு. ஆர்க்கில் நான் ஃபஸ்ட்டு கட்டின வீடு இங்கே தான் இங்கே இருக்குது. இதுக்கப்புறம் அந்த வீட்டை பார்க்க முடியுமான்னு தெரில, கடைசியோடய பார்த்துக்க வேண்டியதாக. ஓகேங்களா? ஸோ ஓகே, தென் இதுக்குள்ளே எக்கச்சக்கமான லூட் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். ஸோ இதிலெல்லாம் எக்கச்சக்கமான லூட் பார்த்தீங்கன்னா வெளியே தான் சும்மா போட்டு வச்சுருந்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்கெட்டிக்கு எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லூட் இருக்குது. இதுக்கடுத்து நம்ம சர்வரும் ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஆனால் சர்வருக்குலாம் ரீவிசிட் பண்ண முடியாது, அந்த வேர்ல்டில் எப்பயோ போயிருக்கோம். ஸோ இது ஏதோ நம்ம நம்மளோட வேர்ல்டு அப்படிங்கிறனால அப்படியே சேவில் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஓகே, இதுக்குள்ளே சேடல் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஓகே, இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேடல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெவில் ஹார்னு நிறையா ஆம்ப் கொடுத்து வாங்குற மாதிரி தான் வச்சுருக்கானுங்க. அதே பழைய ஸ்டோர் தான், பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. அதெல்லாம் ரீசெண்டாக இப்போ ஒரு அப்டேட் வந்துச்சு. ஸோ நான் கூட ரீசெண்டாக அப்டேட் பண்ணிட்டு தான் வந்தேன். கிட்டத்தட்ட நிறையவே அப்டேட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் கூட தான் புதுசாக சேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன், பட் பெருசாக எதுவும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே சேஞ்ச் பண்ணலை. ஸோ ஓகே, அது ஏதாவது ஃபியூச்சரில் மேபி அப்டேட் பண்ணாலும் அப்போ இன்னும் சூப்பராக இருக்கும். சீசன் 2 இன்னும் புது அப்டேட்டில் வந்துருச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் ஆர்க் மொபைலில் அவனுக்கு பெருசாக இந்த அப்டேட்டும் பண்ணல போல. ஸோ பார்ப்போம். ஓகேங்களா? சரி ஓகே, தென் இதுக்குள்ளே ஒரு ஃப்ளேர் இருக்குது, அதுக்கு புல்லட் வேணுமான்னு தெரில, அதை அப்படியே விட்டுருவோம். ஸோ இதுக்குள்ளே எக்கச்சக்கான கிபிள்ஸ் வச்சுருக்கேன். சில பாருங்க, இன்னும் கெட்டு போகாமல் இருக்குது கேம்க்குள்ள வந்தால் தானே கெட்டு போகிறதுக்கு. ஸோ நம்ம தான் வரதே இல்லையே. சரி ஓகே, ஸோ தென் அப்படியே இந்த பக்கம் போனோம் அப்படின்னு வைங்கள, நிறைய வாட்டர் டைனோஸ்லாம் வச்சுருக்கோம். சில லாஸ்ட்டாக நம்ம வந்து பார்க்கலாம். தென் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க்கிங் ஸ்டேஷன் இருக்க இடம். ஸோ இது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஓகே, நம்ம கிராஃப்டாக ஆரம்பிக்குது என்னென்னு தெரில. சரி ஓகே, இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இது வேறு என்ன, சிம்பையாட் பேர் வந்து ஏரியல் சிம்பியாட்னு இருக்குது. சரி ஓகே, அதையும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது வந்து பறக்கிறதுக்கு டஞ்சனில் நான் யூஸ் பண்ணதுன்னு நினைக்கிறேன்.
ஓகே, நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பிசி விளாண்டதுலேருந்து நிறைய மறந்துருச்சுங்க. அதை நானே பார்த்து என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ ஓகே, அது பயோடாக்ஸ் நேரம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய ஃபியூல் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வச்சுருக்கோம். நம்ம டயர் உல்ஃப் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காப்பில். ஸோ அப்படியே இவனை கூட்டிகிட்டு அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போல வைக்கிங்களா. லைட்டாக லேக் இருக்குது, பட் இதே லேக்கில் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பிசி வாங்கினதுக்கப்புறம் இதில் இருக்கிற லேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெரியுமா இருக்குது, ஃபீல் ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள் நம்ம கிகா குட்டி. ஆமாம், கடைசியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 GB பார்த்தீங்கன்னா ஹேச் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு போனேன். அது இன்னும் பார்த்தீங்கன்னா வளராமல் இருக்குதுங்க. ஸோ உள்ளே வந்துருந்தேன்னா எப்பயோ வளர்ந்துருக்கும், பட் உள்ளே வராதனால பார்த்தீங்கன்னா அப்படியே வளர்ந்துட்டுருக்கு போல். ஸோ இப்போதைக்கு அங்கே ஓடி போய்ட்டு அங்கே ஒரு ட்ரை கேக்கு பார்த்தேன், அதை மட்டும் கொண்டு வந்துட்டு. ஸோ அந்த கிகா கேக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டுலாம். ஓகேங்களா, ஓகே. கிவில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். சரிங்க, நம்ம தெரிசுனா சார சீன்ட்ருக்குது. பயபுள்ள பார்த்தீங்கன்னா வேறு அம்மாரியானால் இவனை தான் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நிறையா யூஸ்ஃபுல்லான ஒரு டைனோனே பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஓகேங்களா, பிசியில் ஒன்று பெருசாக யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன், பட் மொபைலில் நிறைய டைம் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம மெகா தெரியும் இருக்காப்பில். ஸோ ஓகே, தென் இந்த பக்கம் போய்ட்டு இப்போதைக்கு கிகாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஊட்டி விட்டில் வைக்கிங்களா. இதான் ட்ரை கேக்கு பார்த்தீங்கன்னா கேக்குது மெச்சுரேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதுங்களுக்கெல்லாம் கலரை தான் நான் வந்து அடிச்சு விட்ருந்தேன். நான் வந்து கடைசியாக வந்து இது மியூட்டேஷன் எடுக்கலாம் தான் ட்ரை பண்ணேன்னு நினைக்கிறேன். மியூட்டேஷன் ஆகலை அப்படிங்கிறனால கலர் அடிச்சு விட்டு நினைக்கிறேன், ப்ளூ அண்டு பச்சைன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி ரெட் கலர் ஒரு கிகா இருக்கும், அது என்னாச்சுன்னு தெரில. நான் வந்து தேடி பார்ப்போம் ஓகேங்களா இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, இதான் நம்ம ப்ரீடிங் ஹால். ஸோ தென் இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா டெக் ஆர்மரோட ப்ளூ பிரிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது, எல்லாமே டஞ்சனில் எடுத்தது. ஸோ தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேச்சர் இம்ப்ளான்ட் ஆர்டிஃபிகேட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டேம்ல டைனோஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம். இது எப்படி பண்ணனே நான் மறந்துட்டேங்க சீரியஸாக, எனக்கு வந்து இது எப்படி நான் அதுக்குள்ள வச்சேனேன்னு தெரில. ஸோ இதுக்கப்புறம் கேம் ப்ளே பண்ண ஆரம்பித்தா வேணால் ஞாபகம் வரும். ஸோ இதுக்குள்ளே ஏதோ வைல்டு ரிக்ஸ் வேறு உள்ள வச்சுருக்கலாமா, அதனால் அதை வந்து ஆப்ளெக்ஸில் தான் போய் ஓப்பன் பண்ண முடியுங்குது. ஸோ ஓகே, இதெல்லாம் என்னென்னு தெரில எப்படி அதுக்குள்ளே போ அதுக்குள்ளே வச்சேன்னு சொல்லி சத்தியம் மறந்துட்டு நானே. இப்போதைக்கு இதெல்லாம் அப்படியே பிறந்து போவோம். வீட்டாக இருக்கா யார் ராணி? சரி ஓகே, இப்போதைக்கு அப்படியே ஓடியே பார்த்தீங்கன்னா போவோம். ஸோ இங்கேயும் நிறைய செஸ்ட்லாம் வச்சுருக்கேன். ஸோ இதுக்குள்ளே வந்து அடிக்கடி அதான் லூட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தான் வச்சிருந்துருக்கிறேன். ஸோ எக்கச்சக்கம் லூட்டு பார்த்தீங்கன்னா பேஸில் இருந்துருக்குது. அதான் நம்ம கிட்டத்தட்ட எத்தனை 100 எபிசோட் பக்கம் எதுவுமே ப்ளே பண்ணியிருப்பேன். ஸோ கிட்டத்தட்ட நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சூப்பராக போனதுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 2 பெரிய சீரிஸ் சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா மொபைலில் தான் பண்ணது. அதுக்கப்புறம் ஆர்க் மொபைல் ஓகேங்களா, அது ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது ரெண்டு கொண்டு போனதாக நம்ம சேனல் இவ்வளோ பெருசாச்சு. இல்லைன்னா நம்ம இப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10K 20K சப்ஸ்கிரைபரில் தான் இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போட இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குது, பட் இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் இல்லை. ஸோ ஃபெர்டிலைசர் இருந்தால் சூப்பராக இருக்கும், பட் இல்லாதனால அதுக்கப்புறம் ரெடியில் பண்ணிருக்க முடியாது. ரெடி பண்ணால் வேஸ்ட், அதனால் அப்படியே வீடு அப்படியே வெளியே போய வேண்டியது ஓகேங்களா. தென் இது நம்ம வந்து கட்டின ஒரு பெரிய வீடு. ஸோ ஃபஸ்ட் ஒரு வீடு காமிச்சிருப்பீங்கன்னா, அதுக்கடுத்து இதை வந்து கட்டினேன். அதுக்கப்புறம் டெக்கில் ஒரு வீடு கட்டியிருப்பேன், அது அந்த பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம போய் பார்க்கல ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே என்னலாம் வச்சிருக்கு அப்படிங்கிறத மட்டும் பார்த்து அப்படியே பார்த்தீங்கன்னா போம்ஸ். இதுக்குள்ளே வந்து என்னலாம் அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ் கில் பண்ணது கிடச்ச டோக்கன்ஸ்னு நினைக்கிறேன். ஆமாம், பாஸ் ட்ராபி ஓகேங்களா. ஸோ வேறு லெவலில் இங்கே டூடூட ஃபெதர் கூட நிறையா இருக்குது. தென் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டஞ்சனில் கிடச்ச ஐட்டம்ஸு. ஸோ வேறு மாதிரிங்க எவ்வளோ வச்சுருக்கேன் பாருங்களேன். ஸோ இந்த காலர்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருந்திருக்குது. ஸோ நைஸ் 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 நைஸ். சரி ஓகே, தென் இது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூடுலாம் பெருசு பண்ணோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் எங்கே? ஸோ எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செர்வர்னு நினைக்கிறேன். ஆமாம், சோலோவில் பெருசாக எதுவும் பண்ணலை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செர்வரில் பண்ணால் தான் டைம் மிச்சமாகும்னு சொல்லிட்டு செர்வரில் தான் பண்ணியிருப்பேன். எல்லாம் அதையும் காமிச்சிருக்கலாம். ஸோ சார், சரி ஓகே, தென் இது நம்மளோட பெட்ரூம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே தூங்குறதுக்கு. தென் இங்கே ஆர்மர் ஸ்டாண்ட்லாம் இருக்குது. ஸோ டெக் ஆர்மர் இருக்கும். ஆமாம், அது வந்து டெக் பேஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே போய் பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ ஓகே, வாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் மட்டும் பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிளம்பவும். ஸோ இங்கே நிறையா ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கேன். ஸோ இந்த ஃப்ரிட்ஜ்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் டஞ்சனுக்கு போகிறது தான். கடைசி டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டஞ்சன் ரன் தான் நம்ம வந்து பண்ணிட்டுருந்தோம். எக்கச்சக்கமான டஞ்சன் ரன் பண்ணி எக்கச்சக்கமாக லூட்டு பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டே இருந்தோம். அதை தான் பார்த்தீங்கன்னா கடைசியில் பண்ணி அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். கடைசியாக நாக்டீஸ் பாஸ், அந்த பயபுள் எங்கே இருப்பாங்க போய் பார்ப்போம் வைக்கிங்களா. அவனுக்காக தான் பார்த்தீங்கன்னா நிறைய டஞ்சன் ரன் பண்ணேன், பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா நாக்டீஸ் பாஸும் வந்தான். அவனையுமே நம்ம வந்து கில் பண்ணி பிடிச்சிட்டு வந்தோம் நினைக்கிறேன். ஆமாம், கில் பண்ணக்கூடாது, அவன் அங்கேருந்தே டைம் பண்ணிட்டு வந்தோம் நினைக்கிறேன். ஆமாம், ஸோ பார்ப்போம் வைக்கிங்களா. சரி ஓகே, ஃபைனலி இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட்டின 2வது பேஸ். 3வது பேஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு போகலாம். அங்கே ஜெல்லி ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஓகே வாங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட 3வது பேஸுக்கு பார்த்தீங்கன்னா போகிறமிக்கல ஓகேங்களா. ஸோ கைஸ், போகிற வழியில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட வைல்டு கிகா, வைல்டில் பிடிச்ச 2 GB பார்த்தீங்கன்னா இங்கே தான் எண்ட்ருக்காங்க. ஸோ ஓகே, இந்த பச்சை கலர் பார்த்தீங்கன்னா 2வதாக பிடிச்சது. அந்த கோல்டு கலருக்கு பார்த்தீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக பிடிச்சதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுத்த வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீட் பண்ணி எக்கச்சக்கமான கிகாவுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்து ப்ரீட் பண்ணோம். ஓகே, ஸோ வேறு லெவலில் இருக்குது. சரி ஓகே, மியூட்டேஷன் நான் ட்ரை பண்ணால் பட் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா லோ லெவல் அப்படிங்கிறனால மியூட்டேஷன் ஆகலைன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு. மேபி நம்ம சீசன் 2 பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் மோட் வச்சு தான் பண்ணுவேன். 300வது லெவல் டைனோஸ்லாம் இருக்கிற மாதிரி.
ஸோ பார்ப்போம், அது உங்கள் கீழே தான் இருக்குது. ஸோ தென் நம்ம ஸ்பைனோ இவனுக்கும் பார்த்திங்கன்னா கலர் அடிச்சு தான் விட்டுருப்போம். மோஸ்ட் ஆஃப் த டேனுக்கு பார்த்தீங்கன்னா கலர் அடிச்சு தான் விட்டுருப்பேன். நம்ம இது அது இங்கே நம்மளோட சர்வைவல் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எவால்வ் பண்ணவே இல்லை பெருசாக நான் எதுவுமே. பட் சர்வரில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கோன மியூட்டேஷன் வச்சுருந்தோம் நம்ம. ஸோ மர்ம உலகம், ஆமாம். ஸோ அட்டானா இப்போதைக்கு அந்த வேர்ல்டில் இருக்காதுன்னு நினைக்கிறாமா, எல்லாமே போயிருக்கும். ஸோ தென் இங்கே வந்து அப்புறம் நம்மளோட டெக் பேஸ். ஓ, இங்கே தான் கைஸ் அந்த ரெட் கலர் கீக்காக இருக்குது. இவனையுமே பார்த்தீங்கன்னா நம்ம கலர் அடிச்சு வச்சுருந்தோம். ஸோ பைபிளில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்காப்பில். ஓகே, எப்படி பார்க்குறான் பார்த்தீங்களா, நைஸ் நைஸ் நைஸ். அங்கே பின்னா நம்ம டைட்டன் இருக்குது, அவன்கிட்ட நான் அப்புறம் வரேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம கிகா, வேறு லெவல். இவனை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நிறைய டைட்டன் கூட ஃபைட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை, டைட்டன் கூட பார்த்தீங்கன்னா டைட்டன் வச்சு தான் ஃபைட் பண்ணேன். கிகா வச்சு பார்த்தீங்கன்னா கில் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன் டைட்டனை. ஸோ மறந்துட்டேன் கைஸ், நிறைய விஷயங்கள் மறந்துட்டேன். தென் நம்மளோட யூனிக்கான் இருக்குது. ஸோ ஃபைனலி இவனெல்லாம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் டஞ்சன்லேருந்து ஒரு டைம் எடுத்துருந்தேன் நினைக்கிறேன். தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நாக்டிஸ் பாஸ், இவனை தான் பார்த்தீங்கன்னா கடைசியாக நான் வந்து டேம் பண்ணது. அதாவது நம்ம டஞ்சன்லேருந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு வந்துருப்போம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாச்சுலாம் இருக்குது. ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா நம்ம கிரிஃபன் இருக்காப்பில், ரெட் கலர் கிரிஃபன். வேறு லெவல், நிறைய டைனோஸ்க்கு ரெட் கலர் தான் அடிச்சிருப்பேன். ரெட் கலர் தான் பிடிக்குங்கிறதுக்காக அதான் பார்த்தீங்கன்னா ரெட் கலராக பார்த்தீங்கன்னா சுற்றிட்டுருக்கானுங்க. சரி ஓகே, தென் டேடா வீட்டுக்குள்ளே மரம் வளர்ந்துருக்குது. ஒரு வருஷம் வரல அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்குள்ளே மரமாக வளர்ப்பீங்க. சரி ஓகே, அதை அப்படியே பார்த்தீங்கன்னா வெட்டிட வேண்டியதான். தென் அப்படியே இந்த உட்காந்தோம் அப்படின்னா கிபிள் ப்ராசஸர், பார்த்தீங்களா மொபைலில் கிபிள் ப்ராசஸர்லாம் இருந்துருக்குது. தென் செஃப் ஸ்டேஷன்லாம் இருக்குது. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ரெஃப்ரிஜிரேட்டரு, இதுக்குள்ளெல்லாம் பெருசாக ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறேன். வால்ட் எதுலையுமே இல்லை. நான் லூட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேஸில் வச்சுருந்தோம். நம்ம இங்கே பெருசாக கொண்டு வரவே இல்லை. கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு இந்த பேஸ் நம்ம கட்டிட்டு அதுக்கப்புறம் என் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். சும்மா முடிக்கிறதுக்கு முன்னாடி டெக் பேஸ் கட்டணும் அப்படிங்கிறக்காக. ஃபைனலி நம்ம டெக்கார் முறை பார்த்தீங்கன்னா மாட்டியாச்சு. ஸோ இருங்க, டெக்குன்னு இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து ஆனால் டெக்கு புல் வேறு எலமெண்ட் தேவைப்படும். சரி ஓகே, வேணாம். ஸோ ஆனால் ஆர்மர் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம பிசி விளாண்டதில் வந்து எக்கச்சக்கமான பவர்ஸ் பார்த்தீங்கன்னா டெக் ஆர்மருக்கு பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். பட் மொபைலில் பார்த்தீங்கன்னா அந்த பவர்ஸ் எதுவுமே இருந்திருக்காது. ரெண்டே ரெண்டு பவர் தான் இருக்கும். அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் டேமேஜ் சுத்தமாக இருக்காது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சம ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா ஓடலாம். இவ்வளோ இருக்கவோ இவ்வளோ வேகம் ஓடிட்டுருக்கேன். பட் ஆனால் கேமே கிராஸ் ஆகிரு போல அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம டைட்டன், வேறு லெவல் டைட்டன். இவெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக செத்துருவான் அப்படிங்கிற மாதிரி தான் பிடிச்சேன். பட் இவனுக்கும் பார்த்தீங்கன்னா அதோட ட்ரிக்கு கண்டுபிடிச்சி வந்து உயிரோடு பார்த்தீங்கன்னா வச்சிருந்திருப்போம். இவனையும் பார்த்தீங்கன்னா சாப்பிட வச்சு அதுதான் பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு லெவலான விஷயம். ஸோ பைபிளில் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம பேஸில் தான் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டுருக்கோம். ஓகேங்களா. இவன் வச்சு நிறைய பண்ணியிருப்பேன். டைட்டன் வச்சு டைட்டனை கில் பண்ணியிருப்பேன். டைட்டன் வச்சு கிகாவை கில் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவன் வச்சு நான் வந்து பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கேஸ், வேறு லெவலில் போயிட்டு இருந்த டைம்னு சொல்லலாம். ஜாலியாக பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சோவா கேம் விளையாண்டோமா வீடியோ போட்டோமான்றிருந்துச்சு. இப்போ காலையில் எந்திரிச்சோம் வேலைக்கு போனோமா வீடியோ போட டைமே கிடைக்க மாட்டேங்குது. அப்படியான கடுப்பு. சரி ஓகே, பார்த்துக்கலாம், எல்லாமே மாறுறதானே. சரி ஓகே, தென் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் போவோமா. ஸோ இங்கே வந்து போனோம் அப்படின்னா நம்ம டெலிபோர்ட்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம். இங்கே இருந்தால் பார்த்தீங்கன்னா கடைசியில் டஞ்சனுக்குலாம் போயிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளிகேட்டர். எஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் கிராஃப்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து பிசிலையுமே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா, என்னது இது டெக் லைட்டா. ஓகே, தென் இது வந்து பார்த்தீங்கன்னா டெக் டெலிபோர்ட். ஸோ இங்கிருந்து நம்மளோட மேலே ஒரு மவுண்டன் மேலே ஒரு பேஸ் வச்சுருப்போமே, அந்த மவுண்டன் பேரே மறந்துட்டேங்க. லாவா மவுண்டனா எதுன்னு தெரில. சரி ஓகே, டஞ்சன் இப்போதைக்கு என்ன டஞ்சன் போயிட்டுருக்குன்னு பார்ப்போமா. அவைலபிள் டஞ்சன் என்ன ஒன்றும் காட்ட மாட்டேங்குது. டஞ்சனே இல்லையா ஒரு வேலை, எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா ஆர்க் மொபைலாக ஏதோ பேன் பண்ணானுங்களே என்னென்னு தெரில, நடுவில் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ கேம் ப்ளே ஸ்டோர்லேயே இப்போ தான் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்துருக்குது. அதனால் என்னென்னு தெரில இப்போ டஞ்சன்ஸ் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நம்ம பறந்து தான் பார்த்தீங்கன்னா அது லாவ மவுண்டன். அது நான் மவுண்டன் பேரே மறந்துட்டேன் கி சீரியஸாக. அங்கே போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கிரிஃபன், இந்த கிரிஃபனை பார்த்தீங்கன்னா விட்டுட்டு அந்த ரெட் கலர் கிரிஃபனை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போவோம். ஓகேங்களா, இங்கே இப்போ நம்ம கிரிஃபன் ப்ரீடிங்கில் இங்கே தான் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்போம். ரெண்டு கிரிஃபன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ரெண்டு வைல்டுன்னு நினைக்கிறேன். இங்கே நம்ம ப்ரீட் பண்ணி இந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ கைஸ், அங்கே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாட்டர் டைனோஸ் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போயிடுவோம். பிகாஸ் ரிட்டன் வரமாட்டேன். அப்படியே பார்த்தீங்கன்னா வீடியோ என் பண்ணிடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துட்டு போயிடலாம். இங்கே நம்ம டூசோ டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இவனை தான் நம்ம வந்து வாட்டருக்குள்ளே பிடிச்ச ஒரு வேறு லெவல் டைனோ. இவனை வச்சு தான் நிறைய சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள வந்து பண்ணியிருப்போம். ஸோ ரெண்டு பேர் இருக்கானுங்க, கடைசியில் ஒன்று பிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு மாதிரி கேஸ். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட இவனுங்க அது மோசஸ் ஆர்எஸ் பார்த்தீங்கன்னா இருக்கானுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டெக் மோசஸ் ஆர்எஸ். ஸோ டெக் சாடல் கிராஃப்ட் பண்ணி வைக்க வச்சுருப்போம். பட் மொபைலில் பார்த்தீங்கன்னா டெக்லாம் ஒன்றும் பெரிய இதே கிடையாது. தென் பக்கத்தில் இருக்கிற மோசாருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடு பார்த்தீங்கன்னா கட்டி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அடடா பறந்துட்டேனே. சரி ஓகே, பரவாயில்ல. அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போய் கிளாஸ் எதுவும் மோசார் மேலே ஒரு தண்ணிக்குள்ளே வீடு கட்டினா எப்படி இருக்குமே அப்படிங்கிறக்காக தான் ஃபீல் பண்ணி கட்டினது. ஸோ ஓகே, தென் இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஜென் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம். ஸோ சாரி, இது நார்மல் ஜென்ரேட்டரு.
அப்படியே இந்த பக்கம் போனால் அவங்க ஒன்றுமே இல்லை எங்கள் வீட்டுக்குள்ளே. சும்மா ஒரு கட்டணமே அப்படிங்கிற கட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, மழை வேறு வருது, அப்படியே பார்த்தோன்னா கிளம்ப ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் வாட்டர் டீனோஸு. ஸோ மோஸ்ட்டாக நிறைய இதாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த இம்ப்ளான்ட் பண்ணி வச்சிட்டேன். அது பேர் என்ன சொல்லணும்னா மறந்தே போயிட்டேங்க, நிறைய விஷயம் மறந்துட்டேன். அது பேர் என்னமோ வரும். ஸோ அதை வந்து கிரானிக்கல் பார்த்தீங்களா, ஞாபகம் வந்துருச்சு, கிரானிக்கல் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இப்போதைக்கு எடுத்துகிட்டு இருக்க முடியாது நினைக்கிறேன். ஏன்னா மொபைலில் பொறுத்த வரைக்கும் 40 டீனோஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஆல்ரெடி 40 டீனோஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்று வேறு கம்மியாக இருக்குது எப்படின்னு தெரியல, ஏதாவது சித்திரன் வேறு தெரில. ஸோ 39 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாத்தையும் கிரானிக்கல் பண்ணி வச்சாச்சு. சரி ஓகே, இப்போதைக்கு நேராக பார்த்தீங்கன்னா பறந்து நம்மளோட மவுண்டன் பேஸ் பார்த்தீங்கன்னா போவோம். ஸோ அதாவது அங்கே தான் பார்த்தீங்கன்னா மெட்டலாம் நம்ம அதிகமாக அடிப்போம் பார்த்தீங்களா. அந்த பேஸை பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம். இங்கே நம்ம பிராண்டோ இருக்காங்க ஐஸ் வேற மாதிரி. ஓகே, இந்த பேஸ்வே நிறைய விஷயங்கள் நம்ம சுற்றி பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நேராக மவுண்டன் பேஸ் போவோம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆர்க் மொபைலில் நம்ம கிரிஃபனில் பார்த்தீங்கன்னா பறந்துட்டுருக்கோம், வேறு லெவலில் இருக்குது. ஸோ பிசியில் பறந்து பறந்து அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பழகிருச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிரிஃபனில் பறக்கிறதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபீல் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அதுக்கு இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகேங்களா. அதுவும் பிசியில் பார்த்தீங்கன்னா ஸ்டெமினா குறையவே குறையாது, ஆனால் மொபைல் அப்படி இல்லை, அதுதான் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிட்டே இருக்கும். ஏன்னா இதுக்கு பெருசாக செட்டிங்ஸ் எதுவுமே இருக்காது, எல்லாம் டிஃபால்ட்டு தான். ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இதில் மரமாக இருக்குது. நான் கூட வேற என்ன நினச்சேன், விவர் டேம் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். சரி ஓகே, லெவலப் வந்துருக்குது, என்ன போட்டு விடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஸ்பீடில் போட்டுவிடுவோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக பறப்பான்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போதைக்கு நேராக பார்த்தீங்கன்னா பறந்து நம்ம மவுண்டனுக்கு பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிடல ஓகேங்களா. ஸோ போர்வெல்லாம் தான் ஸ்பைனோ இருந்தால் கில் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தேன். ஒரு 8 ஸ்பைனோ கில் பண்ணணும்னு சொல்லி ஒரு பர்சியூட்டு. ஒரு காலத்தில் பர்சியூட் முடிக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமாக நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். பர்சியூட் முடிச்சு ஆம்பர்லாம் சேர்த்து எக்கச்சக்கமாக நம்ம வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அதெல்லாம் ஒரு டைம், அதாவது அதாவது சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு காலம், கோல்டன் டேஸ்னு சொல்லலாம் அதெல்லாம். சரி ஓகே வாங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா பறந்து போவோம். ஸோ கைஸ் ஸ்பைனோவை பார்த்துட்டு வந்தது வந்துட்டோம். ஒரு ஸ்பைனோவை மட்டும் பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு போவோம். லெவல் 3 ஸ்பைனோ தான், அதனால் ஈஸியாக பார்த்தீங்கன்னா கொண்டுலாம். அதுக்கு முன்னாடி இதில் பாரியன் எக்ஸ் இருக்கேன், அவனையும் பார்த்தீங்கன்னா சேர்த்து அடிக்க ஆரம்பிச்சுட்டு வேண்டியதாக வைக்கிறீங்களா. இந்த ஸ்பைனோ வாங்க வாங்க, ரெண்டு பேர்த்தி சேர்த்து அடிச்சிருக்கேன். பாரியன் எக்ஸ்க்கு அடி வந்துட்டுருக்கு, ஸ்பைனோக்கு வந்துட்டுருக்கு, பாரியன் சேர்த்துருச்சு, ஸ்பைனோ ஓட ஆரம்பிச்சிருச்சு. 88 எழுத்தா பரவாயில்லையே, மில்லி நல்லா தான் இருக்குது கிரிஃபனுக்கு. ஆனால் அதே பிசியாக இருந்தால் ஒரே அடியில் பார்த்தீங்கன்னா செத்துருப்பான். 800 மில்லியில் அதுக்கு பத்தவே பத்தாது எழுத்துலாம். அந்தளவு மாதிரி இருந்திருக்கூடிய சீக்கிரம் ஜாவிடா. ஓகே, கண்ணை வச்சு பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு ஓகேங்களா. ஓகே, வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டெத்து பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டாச்சு. ரெண்டு டேனோஸ் பார்த்தீங்கன்னா கொண்டுட்டேன். இப்போ வரைக்கும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரீலோட் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா மவுண்டன் உச்சிக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஸோ இந்த இடத்தையும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போயிட வேண்டியதாக. இங்கே தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்ம வந்து மெட்டல் நிறைய அடிப்போம். லாவா மவுண்டனா மெட்டல் மவுண்டனா என்னைக்கே கன்ஃபியூஷன் ஆகுது. ஸோ கைஸ் நீங்கள் கமாண்டில் சொல்லுங்க ஓகேங்களா, இந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்லுவோம்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மெட்டல் மவுண்டன் தான் நினைக்கிறேன். லாவா மவுண்டனாக சொன்ன மாதிரி தெரியல, ஏன்னா இங்கே லாவாவே பெருசாக இருக்காது. ஆறுக்கு பீசியில் வேணால் அந்த இடம் ஃபுல்லாகவே லாவாக இருக்கும், பட் ஆறுக்கு மொபைலில் இந்த இடத்துல லாவாவே இருக்காது ஓகேங்களா. ஸோ தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டெலிபோர்ட்ரு, ஸோ அங்கே வீட்டில் ஒரு டெலிபோர்ட்ரு, இங்கே ஒரு டெலிபோர்ட்ரு, ரெண்டு டெலிபோர்ட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுருந்தேன் மெட்டல் அப்பப்போ லூட்டில் கொண்டு போகிறதுக்கு. ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா பிகாஸ் இதுக்கு நம்மளுக்கு எலமெண்ட் வேணும். எலமெண்ட் எதுவுமே என் கையில் பார்த்தீங்கன்னா இல்லை ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து டஞ்சனுக்கு போக முடியும், பட் டஞ்சன் சுத்தமாக இல்லை ஏன்னு தெரில. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா என் உடம்புலேயே 2 எக்லாம் வச்சுருக்கேனா. ஓகே, இந்த இதில் ஃபயர் பிளேஸ் ஸ்ட்ரக்சரில் வச்சுருக்கோம் போல. சரி ஓகே வாங்க, அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா கீழே போய் பார்க்கலாம். நம்ம வராதனால பார்த்தீங்கன்னா எக்கச்சிக்க மாட்டேன், மெட்டல் பார்த்தீங்கன்னா ஸ்பேனாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஆங்க்லோ இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அதை அடிச்சுட்டு போக வேண்டியது தான். ஆனால் ஆங்க்லோ தான் இந்த இதில் இல்லை போல். செத்துருச்சு ஒரு வேலை, இல்லை வேற எங்கேயும் டெலிபோர்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்க் மொபைலில் ஒரு பக் பார்த்தீங்கன்னா இருக்கும், மவுண்டன் மேலே இருக்கிற டைனோஸ் பார்த்தீங்கன்னா அதாவது கேவுக்குள்ளே போயிட்டு வந்தோன்னா அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் ஆகி வர மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆங்க்லோ எங்கேயோ போயிட்டானு வேறு தெரில. ஏன்னா மெட்டல் டியோடிகர்ஸ் பார்த்தீங்கன்னா மெட்டல் அடிச்சுன்னா ஸ்டோன் தான் கிடைக்கல. இவனை வச்சு நம்ம இது எதுக்கு கொண்டு வந்தோம்னா இது அடிக்கிறது தான். அப்ஸ்டின் அடித்தா நிறைய அப்ஸ்டின் பார்த்தீங்கன்னா கிழத்து கொடுக்கும், அது கூட மெட்டல் அதுலேருந்து கிடைக்கும். இன்வென்ட்ரி வேறு வெயிட் ஆயிடுச்சா? சரி ஓகே, ட்ராப் பண்ணிடுவோம். இல்லை நவுருடா, ஏன்னா இதுக்கே வீட் ஃபுல் ஆகிட்டேன். ஒரு வேளை ஏன் உடம்பு வெயிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க, எல்லாத்தையும் கீழே போடுறோம். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் பெருசு, அதுக்கப்புறம் தேவைப்பட போகிறது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. சரி ஓகே, ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஒரு ஆர்க் சர்வைவல் மொபைலில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பேஸ் கட்டியிருப்போமோ அதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதோட நம்ம வந்து வீடியோ எண்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்துருப்போம்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. இதுக்கப்புறம் இந்த சீரீஸ்க்கு நம்ம வந்து வரப்போகிறது கிடையாது. மேபி சீசன் 2 கேட்குறீங்க, உங்களோட சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா பண்ணலாம் தான். பட்டு பார்ப்போம் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆர்க் பிசி நிறைய அப்லோட் பண்ணோம், அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கிடைக்கல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டிங்காக தான் நின்றுருக்கு. ஸோ மொபைல் பார்ப்போம் ஓகேங்களா. ஓகே, இங்கே நான் மெட்டல் ஆரோ நிறைய வச்சுருந்துருக்கிறேன். இந்த இதில் இண்டஸ்ட்ரியல் 4G பார்த்தீங்கன்னா இருக்குது, அதுவும் பார்த்தீங்கன்னா மெட்டலுக்கு தான் வச்சுருக்கிறேன். தென் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அது இருக்குது, அது பேர் நாங்கள் மோட்டர் பிஸ்டனா. சரி ஓகே, அதையும் பார்த்தீங்கன்னா ஓகே மெட்டல் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா எடுத்து போய்ட்டு
ஃபோர் ஜியில் பார்த்தீங்கன்னா 4220 தான் கடைசி மெட்டல். இது பாட்டுக்கு ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும், அடுத்த டைம் வந்து அப்போனா இப்படி யூஸ் பண்ண போகிறது கிடையாது, அது பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும், ஓகேங்களா? ஸோ ஓகே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே என் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம ட்ரீ ஹவுஸு. ஸோ வீடியோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு நம்ம இப்படி ஒன்று கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் மறுபடியுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து வைக்கீங்களா? ஸோ ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி ஷாப்புக்காக தான் வச்சுருந்தேன். ஸோ இதில் வந்து ஹனி கிடைக்கும், அந்த ஹனி எடுத்து ஷாப்புக்கு பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸோ தென் வந்து இல்லை ஆமாம் ஹனி கிடைக்கும், ஹனி ஷாப் ரெண்டுமே கிடைக்கும் கைஸ் அதில். சரி ஓகே, இதென்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ட்ரீ ஹவுஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா கட்டினதுன்னு கூட சொல்லலாம். நான் ஒரு மாதிரி கட்ட எதிர்பார்த்து அது ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா வந்திருக்கும், பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சு அந்த டைமில். ஸோ இந்த பக்கம் கூறையே இருக்குது கைஸ், ஏன்னா வரவே இல்லை. ஏன்னா அந்த ஆர்க் மொபைலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆர்க்கை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரக்சருக்கும் பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி இருக்கணும், அது எதுவுமே இல்லாமல் மைண்ட் கிராஃப்ட் வச்சு கட்டினா அடரா வெளியே பேர் வெளியே பேர் அதை அப்போ வந்துட்டேன். சரி ஓகே, இந்த ஏரியல் சிம்பியாவில் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா நான் இங்கேயே பறந்துட்டுருக்கேன், அது இப்போதைக்கு வந்து கழட்டி வச்சு வேண்டியதை ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வழியாக பார்த்தீங்கன்னா பேஸ்குள்ளே போய் பார்த்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஸோ இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் ட்ராப்பி ரூமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த இடத்துல நம்ம டஞ்சனில் கம்ப்ளீட் பண்ண பாசஸ், அதுக்கப்புறம் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸஸ் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண பாசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசஸ் டஞ்சனில் கம்ப்ளீட் பண்ணது. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேவ் ரன் பண்ணி எடுத்த ஆர்டிஃபிகேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பாசஸ் கடைசியில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய டிஃபீட் பண்ணியிருப்போம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா கொரில்லா பாஸ் இருக்குது, அப்புறம் கடைசியாக வந்து நாக்டிஸ் பாஸ், ஓகேங்களா? ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கிட்ட இருந்தால் பார்த்தீங்கன்னா நமக்கு நாக்டிஸும் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கும், இந்த ஒரு பாசம் மட்டும் நம்ம கில் பண்ணாமல் டேம் பண்ணிட்டு வர மாதிரி இருந்திருக்கும். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ராப்பி ரூம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எண்டு கரெக்டாக வந்துட்டுனு நினைக்கிறேன், இதை காமிக்காமல் முடிச்சிருந்தா பார்த்தீங்கன்னா ஒரு எண்டாகவே இருந்திருக்காது. ஃபைனலி பார்த்தீங்கன்னா அதை ஃபைனலி காமிச்சாச்சு, ஓகேங்களா? ஸோ ஃபைனலி இப்போ சொல்ல நினைக்கிறேன், இன்றைக்கி வீடியோட எண்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஸோ இந்த ஒரு ரீவைனில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எனக்கே பார்த்தீங்கன்னா புதுசாக இருந்துச்சு. ஆர்க் பிசி ப்ளே பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மொபைல் பக்கம் நான் வந்ததே கிடையாது, இப்போ மொபைலுக்கும் பிசிக்கு எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணும்போது தான் தெரியுது. ஸோ நிறையவே டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் ப்ளே பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஓகேங்களா? ஸோ ஓல்டு டைம்ஸ் எல்லாமே இப்போதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஸோ ஓல்டு இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த மாதிரி விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது, பட் அந்த மாதிரி விஷயம் நடந்துச்சுன்னு நினச்சி நம்ம சந்தோஷமாக இருந்துக்க வேண்டியதாக, ஓகேங்களா? ஸோ ஓகே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட எண்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடும். சீசன் 2 வேணுமாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோ இந்த வீடியோ. ஸோ டிராபேஸ் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.